தொடுவான். தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், அதிலும் வாழ்வாங்கு வாழ்வதற்குத்தான். இந்த வாழ்வாங்கு வாழ்வது என்பது நல் வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. நல் வாழ்க்கை என்பது எது? அது தனக்கென மட்டும் வாழாமல் பிறர்க்கெனவும் வாழ்வதுதான் நல்வாழ்க்கையாம். அதாவது இந்த மண்ணிலே ஆவினங்கள் இருக்கின்றன, பசு இனங்கள் இருக்கின்றன, அவை தன் மடியிலே பாலை தேக்கி வைத்திருக்கின்றன. ஆனால் அந்த பால் அந்த பசுவினுடைய கன்றுக்கு மட்டுமா பயன்படுகிறது? இல்லையே. குழந்தைகளுக்கு, வயதான முதியவர்களுக்கு, வலிமை தேவைப்படுகிற மனிதர்களுக்கு அந்த பால் பயன்படுகிறதல்லவா? அதை போல ஒரு சோலையிலே மலர்கின்ற மலர்கள், நந்தவனத்திலே மலர்கின்ற மலர்கள், அவை அந்த நந்தவனத்திற்குள்ளும் சோலைக்குள்ளும் மட்டும் எல்லை கட்டியா மனம் பரப்புகின்றன? இல்லையே, எல்லை தாண்டியும் மனம் பரப்புகின்றன. அந்த மலர்கள் எல்லாம் மாலை தொடுக்கப்பட்டு இறைவன் சன்னிதானத்தில் வந்தும் மனம் பரப்புகின்றன. அதே போல நிலத்திலிருந்து விளைகின்றனவே நெல்மணிகள், அந்த நெல்மணிகள் அந்த நிலத்திற்கு மட்டுமா பயன்படுகிறது? இல்லையே, அவை மனிதர்களுக்கு பசியாற்றுகிறதே. அதை போல குளத்தை நிரப்பி இருக்கின்றனவே நீர், அந்த நீர் குளத்தை மட்டுமே எல்லை கட்டியா நிற்கிறது? இல்லையே, குடிநீராக பயன்படுகிறதே, பாசன வசதிக்கு வயல்வெளிக்கு பாய்கிறதே. அதை போல மரத்தில் பழுத்து கிடக்கிறதே கனிகள், அவை அந்த மரத்திற்கு மட்டுமா சொந்தமாக இருக்கின்றன? வருகிறவனுக்கு நிழல் தருகிற அந்த மரம் அவனுக்கு பசியாற்றுவதற்கான உணவாகவும் பயன்படுகிறதே. அதை போல மனிதனின் வாழ்க்கையும் தனக்கென என்று இல்லாமல் பிறர்க்கென வாழ்வதுதான் வாழ்க்கை என்று மூத்த தமிழறிஞர் வாசு பா மாணிக்கனார் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த பாடல் நல் ஆவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிரியாவும் நிலத்திற்கில்லை, நிறைத்திருக்கும் நீர் யாவும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, எல்லாமே பிறர்க்கென்று இருப்பதாமே என்று வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்கள் சொன்ன அந்த சிந்தனையை இன்றைக்கு சிந்தித்துவிட்டு இந்த அளவு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம். நண்பர்களே, வணக்கம்.